அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, தென்காசி மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட கழக செயலாளர் சரவண பாண்டியன் அவர்கள் பேசிய ஆடியோ சம்பந்தமாக யாரோ அவர்களை அழைத்து சென்றதாக செய்திகள் வருகிறது. யார் என்பது தெரியவில்லை. காவல்துறை அதற்கு சரியான பதிலையும் அளிக்கவில்லை. இதனிடையில் அவர் உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வாய்க்கு வந்ததாக பேசியிருக்கார். இன்னைக்கு பேசியிருக்காரு. ஓபிஎஸ் அண்ணன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் வாழ்க்கையை முடிச்சிருமோ பேசியிருக்கார். ஒரு ஆடியோ அன்னைக்கு தேனி மாவட்டத்தில் போய் பேசுகிறாரு. வீட்டை சூறையாடுவோம் பேசுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் முன்னாள் அமைச்சர் தரக்குறைவாக பேசுகிறார். இதை வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஆடியோவில் பேசுனார்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டம் இவரை கடத்தி சென்றிருக்கிறதா, விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்களா என்கின்ற ஐயப்பாடு இடைகிறது. ஆகவே அவரது குடும்பத்தாரும் அவரது நண்பர்களும் கழகத்தை சார்ந்தவர்களும் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை இதில் தலையிட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து சொல்ல வேண்டும். இல்லை, உதயகுமார் பேசியதற்கு அவர் மீது அவர் மீதும் அழைத்து சென்று வழக்கை பதிவு செய்யட்டும் இல்லை என்றார். ஆகவே இதில் காவல்துறையா ரவுடிகளா என்பது புரியவில்லை. அவர் காணவில்லை என்பதை மிக தெளிவாக இங்கே நான் பதிவு செய்ய கடக்கும்.